அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் ஆங்கிலத்தில் பிட்வீன் வார்த்தை பயன்பாடு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாந்த். வணக்கம். வணக்கம் சார். ஆங்கிலத்தில் பிட்வீன் வார்த்தை பயன்பாடு குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஆங்கிலத்திலே பிட்வீன் என்ற வார்த்தை, இதை நாம் ஒன் ஆஃப் த ப்ரிபோசிஷன் வேர்ட்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். பிட்வீன் என்றால் தமிழிலே இருவருக்கு இடையில் என்று அர்த்தம். அதாவது தமிழிலே இடையில் என்று சொல்லுவோம். பர்டிகுலராக இந்த பிட்வீனை எங்கே யூஸ் பண்ணுவோம் என்றால், இரண்டு நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் குறிப்பிடும் பொழுது அங்கே நாம் பிட்வீன் என்று குறிப்பிடுகிறோம். உதாரணமாக, த ஃபைட் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ், த இன்டராக்ஷன் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இரண்டு நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வாக்குவாதங்களையோ அல்லது ஒரு சண்டையையோ குறிப்பிடுவதுதான் நாம் பிட்வீன் என்று குறிப்பிடுகிறோம். ஆக ஆங்கிலத்திலே பிட்வீன் என்றால் இருவருக்கு இடையில் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் பிட்வீன் வார்த்தை பயன்பாடு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் பிட்வீன் வார்த்தை பயன்பாடு குறித்து எடுத்துரைத்த ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார்.